ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு கச்சாயம் ரெசிபி தாங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்மக்கிட்ட சுத்தமான பசு நெய் கிடைக்குங்க. இது வந்து கோவில்களுக்கு, வீட்டில் தீபம் ஏற்றுறக்கு, சாமிக்கு ஸ்வீட்டெல்லாம் இதுக்கெல்லாமே வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற மசாலா ஐட்டங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, முருங்கை சூப் பொடிங்க, மிளகாய்த்தூள், குழம்புத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், ரசம் பவுடர், சிக்கன் மசாலா, கருவேப்பிலை பொடிங்க, இது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குதுங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். முக்கியமாக 29 வகையான பொருட்களை வச்சு சத்து மாவு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. இப்போது கோதுமை மாவு வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க. அதுலேயே வந்துட்டு கால் கப்பு மைதா எடுத்துக்கலாங்க. வறுத்த வெள்ளை ரவைங்க, அது வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாங்க. வறுக்காமல் சேர்த்த வேண்டாம், வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மூணையும் சேர்த்துட்டு சர்க்கரை வந்துட்டு இதில் ஒரு கப்பு எடுத்துருக்கோங்க. வாழைப்பழம் வந்துட்டு ஒரு பழம் வந்துட்டு பெரிய பழமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கரைச்சி விட்டுடலாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்சிடலாங்க. ரவையெல்லாம் சேர்த்துருக்குறோம்ல, அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, மீடியமாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டிலேயே மோந்து ஊற்றிக்கலாம். இல்லைனா கையில் கூட அள்ளி அள்ளி போட்டுடலாங்க. பாருங்கள், மாவு வந்து எப்படி மேலே வந்துட்டு பந்து மாதிரி எழுந்திரிச்சு வருதுன்னு இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்துட்டு கரெக்டான பதங்க. இப்போ சூப்பராக வெந்து வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. இப்போது நம்ம வந்துட்டு இதை பிச்சு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருக்குது. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். உள்ளே எல்லா பக்கமும் வெந்து, இதாங்க கரெக்டான பக்குவம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சௌமிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.